அரசுக்கு எதிராக களமாடி இருக்காங்க. இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு ஒரு நிலையை அடைஞ்சிருக்குன்னு சொன்னா, அந்த கட்சி தொடர்ந்து 12 ஆண்டுகளா இன்னைக்கு மக்களின் பக்கம் நின்று மக்களுக்கு ஆகவே போராடிட்டு வருது. அதனால அவங்களுக்கு உண்டான இடத்தை வந்து மக்கள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அதிமுக பாத்தீங்கன்னா அப்படிதான். அப்போ அரசியல் கட்சி என்பது அப்படிதான். ஆனா இந்த கூத்தாடிகள்லாம் எப்படின்னு சொன்னா, வந்த உடனே நீங்க கூத்தாடினா சிரிக்கிறீங்க, கூத்தாடினா தவறான சொல்லு இல்லை. விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, நான் சொல்லும் போது உங்களுக்கு கேட்கல. அது கூட ஒரு கூத்தாடி வாயில இருந்தா அது உண்மை. நீங்கள் நம்புறீங்க பாரு, இதுதான் தமிழ்நாட்டுக்கு பிடித்த ஒரு பெரிய கேவலம். அந்த மாநாட்டில் பாருங்க, இவன் வந்து என்ன பண்ணிட்டான், 5 நட்சத்திர ஹோட்டல் வசதியுடன் கூடிய காரவனில் வந்து ஆஹா ஐயா படுத்துட்டான், தண்ணி அடிச்சு படுத்துட்டான். 6 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்தான். உங்களில் ஒருத்த நானும், இனி நாங்கள் வேற நீங்கள் வேற இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று. எப்படி யாரு கூட்டி எழுதி கொடுத்துட்டா இல்லை, எப்படி நீ அவனு ஒன்றா எடுப்பான். அவன் வந்து காலையில் வந்து வெயிலில் அந்த கிரவுண்டில் நின்றுக்கிட்டு அந்த வெயில் தாக்க முடியாமல் இருக்க சேரையை கொடையாக்கிட்டு எத்தனை பேர் உட்காந்துருந்தாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 8 லட்சம் மக்கள் வந்திருக்காங்க. டிஆர்பி ரேட் ஏற்றுறதுக்காக எதை வேணால் அள்ளி விடலான்னு ஐசி இன்னைக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா திருச்சி சூரிய சிவான் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இவனுக்கு எய்ட்ஸு, அவனுக்கு அது இவனுக்கு இது சொல்லிட்டு உட்காந்துருக்கானா இல்லையா. அப்போது என்னன்னு சொன்னால் அந்த டிஆர்பி இதுக்காக வியூவர்ஸுக்காக, ஏன்னா நாளைக்கு என்ன எதுவும் பண்ண முடியாது அந்த ஒரு தெனாவட்டு. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஊடகங்களும் என்ன பண்ணுறான், இந்த கூத்தாடி பின்னாடி கேமரா தூக்கிட்டு சுற்றுறாங்க. பாண்டிய மன்னர் நெடுஞ்செழி என்ன சொல்றாரு சார், சின்ன பையன் எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அந்த சின்ன பையன் தான் போர்ல வந்து ஜெயிச்சாரு. அதே மாதிரி சின்ன பையன் அரசியலுக்கு இவர் புதுசு தானே, அப்படி அந்த விதத்துல அவர் சொன்னா புதுசு அரசியல் ஆகுது. உனக்கு 55 வயசு செலவணி, நீ வந்து சின்ன பையன் சார். சின்ன பையனா அவர் அந்த களத்திற்கு அவர் சின்ன பையன் புதுசுன்ற மாதிரி தான் அந்த டைம்ல எல்லாம் சொன்னாங்களா, ஆனா அவர் தான் ஜெயிச்சிட்டு வந்திருக்காரு. அந்த பாண்டிய மன்னர் களத்துக்கு நான் புதுசுன்னு சொல்லல, சின்ன பையன் சொல்றாரு. நீ சின்ன ஜெயலலிதாவை சொல்றீங்க, ஜெயலலிதா என்ன அதிமுக இணைஞ்சாங்க, ஜெயலலிதாவை அசிங்கப்படுத்தாத பேச்சுகளை எதுனா இருக்கா, திமுக காரன் அவ்வளவு அசிங்கமா எல்லாம் பேசியிருக்காங்க, அவங்க கூட ஒப்பிட்டு இவங்க கூட ஒப்பிட்டு அவங்க கூட ஒப்பிட்டு எம்ஜிஆர் கூட ஒப்பிட்டு பல பேருடைய வந்து கொண்டாடியாக்குறாங்க. கிளப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய தடா ரஹீம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது புதுசு கிடையாது. எம்ஜிஆர் அவர்களை பார்த்துட்டு நம்மளும் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற கனவோட நிறைய பேர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சிவாஜி சாரா இருக்கட்டும், பாக்கிரா சாரா இருக்கட்டும், சரத்குமார், டி ராஜேந்திரன் அவர்கள், இந்த மாதிரி நிறைய கார்த்தி நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க சார். பட் அது சக்சஸ்ஃபுல்லா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இப்போ விஜயை பார்த்து மறுபடியும் அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ விஷால் வந்து அவருடைய ரசிகர் மன்றத்தெல்லாம் இப்போ இயக்கமா மாத்துறாரு. இயக்கமா மாத்துனாலே அடுத்து வந்து அது ஒரு கட்சியா தான் மாறப்போகும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆல்ரெடி அவர் கொஞ்சம் அரசியல் ஆர்வம் உள்ளவர்தான். முதல்ல விஷாலின் இந்த அரசியல் பயணம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா நடிகர்கள் அவ்வளவு சீக்கிரம் வளரவும் விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. என்ன சொல்ற, தமிழ்நாட்டு மக்களுக்கே தமிழகத்துக்கே வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷ கிருமியாக தான் நான் பார்க்குறேன். நடிகர்கள் வந்து சினிமா அங்கே ஓய்வு பெற்றவொடனே இங்கே வந்து அரசியலுக்கு இறங்கி, சரி அரசியலுக்கு வந்து அரசியல் பண்ணலாம், மக்கள் பிரச்சனைகளை எதிர்த்து போராடுறது, அது போல் தொடர்ந்து அரசியலில் நிற்கணும், அதாவது பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தான் நிற்கணும். ஓகே, புரியுங்களா? அதிகார வர்க்கங்கள், அரசு எல்லாமே வந்து நடத்தக்கூடிய அத்துமீறல்கள் அப்படின் போது அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று தொடர்ந்து ஒருத்தன் வந்து செயல்பட்டுட்டு வந்தாங்கன்னா அவன் தான் அரசியல்வாதி என்பது. ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த தமிழ்நாட்டு சினிமா கூத்தாடிகள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், அங்கே திரைத்துறையில் ஓய்வு பெற்றவுடனே இங்கே வந்து கோட்டையில் வந்து உட்காந்துடணும், கோடம்பாக்கத்தில் ஓய்வு பெற்ற கோட்டையில் வந்து உட்காந்துடணும் அப்படின்ட்டு தான். இப்போ கமலஹாசனே அப்படி தான், அவர் ஒரு தேர்தல் நின்னார், எந்த போராட்டமும் இல்லை, எந்த ஆர்ப்பாட்டம் இல்லை, எந்த ஆர்ப்பரிப்பு இல்லை, எந்த மக்களுக்கு ஆதரவும் பேசுனதில்லை, எதுவுமே இல்லை, அமைதியாக இருந்தார். திடீர்னு கட்சி ஆரம்பித்தார் மையம்னு சொல்லி,
திடீர்னு என்ன பண்ணார், தேர்தலில் 234 தொகுதியிலையும் அவர் கூட சில பேரை இது பண்ணி நிறுத்தினார். நின்றுட்டு என்ன பண்ணார், ஜெயிச்சு தோல்வி அடைஞ்சார். தோல்வி அடைஞ்சுன்னா வீட்டுக்கு போயிட்டார். புரிந்துங்களா? அப்போது நீ வந்து மக்களுக்காக போராடுன்றேன், மக்களுக்காக மக்களுக்கு ஆதரவாக. இன்றைக்கி திமுக வந்து இன்றைக்கி ஆளுங்கட்சியாக மாறி இருக்குன்னா, எதிர்கட்சியாக இருக்கும்போது சிறு பிரச்சனைகள் கூட அவங்க மக்களுக்கு ஆதரவாக அரசுக்கு எதிராக களமாடி இருக்காங்க. இன்றைக்கி நாம் தமிழ் கட்சி இன்றைக்கி ஒரு நிலையை அடைஞ்சிருக்குன்னு சொன்னால், அந்த கட்சி தொடர்ந்து 12 ஆண்டுகளாக இன்றைக்கி மக்களின் பக்கம் நின்று மக்களுக்கு ஆகவே போராடிட்டு வருது. அதனால் அவங்களுக்கு உண்டான இடத்த வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அதிமுக கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படி தான். அப்போது அரசியல் கட்சி என்பது அப்படி தான். ஆனால் இந்த கூத்தாடிகள்லாம் எப்படின்னு சொன்னால், வந்த உடனே நீங்கள் கூத்தாடினா சிரிக்கிறீங்க, கூத்தாடினா தவறான சொல்லு இல்லை. ஓகே, ஆமாம், அது விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நான் சொல்லும்போது உங்களுக்கு கேட்கல. ஆனால் அந்த நான் அது கூட ஒரு கூத்தாடி வாயில் இருந்தால் தான் அது உண்மைன்னு நீங்கள் நம்புறீங்க பாரு. இதுதான் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ஒரு பெரிய கேவலம். புரிந்துங்களா? ஓகே சார், நான் கூத்தாடின்னு சொன்னால் ஏன் கேவலப்படுத்தி பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவன் சொல்லிட்டா, ஆமாம் ஆமாம் விஜயை சொல்லிட்டாப்பிள்ளைங்க, நீங்கள் சொல்லுங்கள் கூத்தாடின்னு அப்படின்றாங்க. இதுதான் கேவலமாக தெரியுது எனக்கு. புரியுதுங்களா? அப்படி வந்து இன்றைக்கி வந்து கூத்தாடிகள் வந்து அரசியலில் இறங்கினவுடனே அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் தப்புன்றாங்க. அவங்க வந்து அரசியலில் இறங்கி அவங்க வந்து மக்கள் பணி எவ்வளோ இருக்குது அந்த பணியில். நீங்கள் வந்து உண்மையில் வந்து கருப்பு வெள்ளை உள்ள வெளியே மாதிரி கருப்பு வெள்ளை வாங்கின காசெல்லாம் வந்து மக்களுக்கு செலவு பண்ணுங்கடா. ஓகே சார், நீங்கள் உல்லாசமாக வந்து உயர்தர இந்தியாவில் யாரும் வைக்காத காரை வச்சுக்கிறீங்க. நீங்கள் யாருமே இருக்க வசிக்காத பெரிய மாளிகையில் வசிக்கிறீங்க. ஆனால் நாங்கள் அரசியலில் வந்து ஆட்சியை பிடிச்சி முதல்வராயிட்டு நாங்கள் மக்களுக்காகவே இருப்போன்றீங்க. இதுதான் ஒரு கேளிக்கையாக தெரியுது இல்லை பார்வை. முரண்பட்ட கருத்தாக இருக்குது. நீ விசாலாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், இல்லை எந்த நாதாரியாக இருக்கட்டும், நமக்கு அதை பற்றி ஆட்சேபணம் இல்லை. அரசியலுக்கு வாங்க, வந்து நீங்கள் செலவு பண்ணுங்கள், மக்களோட மக்களாகவே நில்லுங்க. இப்போ விஜய் ஒரு மாநாடு நடத்தினா நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமாம் சார், நடத்தினப்பள்ள இல்லையா? நிச்சயமாக. அந்த மாநாட்டில் பாருங்கள், இவன் வந்து என்ன பண்ணிட்டான், அதாவது 5 நட்சத்திர ஹோட்டல் வசதியுடன் கூடிய கேரமில் வந்து ஆகாயா படுத்துட்டான். தண்ணி அடிச்சு படுத்துட்டான். 6 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்தான். உங்களில் ஒருத்தர் நானும், இனி நாங்கள் வேறு நீங்கள் வேறு இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று. எப்படி யார் கொடுத்து எழுதி கொடுத்த டைலாக்கு? எப்படி நீ அவனு ஒன்றா இருப்பான்? அவன் வந்து காலையில் வந்து வெயிலில் அந்த கிரவுண்டில் நின்றுக்கிட்டு அந்த வெயில் தாக்க முடியாமல் இருக்கிற சேரையை கொடையாக்கிட்டு எத்தனை பேர் உட்காந்துருந்தானுங்க. தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், வெவ்வேறு ஊர்லேருந்து வந்து குளிக்காமல் அப்படியே அந்த ஒரு இதுலேயே இருந்தான். நீ என்னென்ன ஒன்றுன்ற, நீ மட்டும் கேரமில் வந்து சொகுசாக இருந்தார். சொகுசாக இருந்து அதெல்லாம் பார்த்தேன் இல்லை, இந்த அவலங்கள்லாம் பார்க்குற இல்லையா? அப்போ அதுக்கு என்ன தீர்வு? நீ அங்கே வந்து உன்னுடைய மேடை போகிறதுக்கு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி நவீன ரகணமான மேடையா? அது எப்படின்னா ஏர் கூலர் உள்ளே வச்சு அவங்க நின்னாங்கன்னா அந்த மேடையில் வந்து கூகுளையும் காற்று வர மாதிரி பண்ண இல்லையா? அதில் ஒரு சில கோடிகளை எடுத்து கூரை போட்டு கொடுக்க வேண்டியதான் அந்த மக்கள் உட்காரத்துக்கு. சரி, கூரை போடுறது கூட உன்னால் முடியாது, பெரிய காசு. சேர்மினார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த துணி போடுவாங்கல்ல, இந்த கல்யாணத்தில் சேர்மினார் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட வேண்டியதானே. சரி, எப்படி சார் அதில் அந்த ரேம்ப் வாக் வைக்கிற மாதிரியெல்லாம் மாடல் இருந்தது மாநாட்டில்? அதில் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பந்தல் போட்டு ரசிகர்களை உட்கார வைக்கணும்னா அந்த ஒரு கூண்டுக்குள்ளே அவங்கள கட்டுப்படுத்த முடியும் நினைக்கிறீங்களா? 8 லட்சம் மக்கள் திரண்டிட்டாங்க. எத்தனை 8 லட்சமா? 8 லட்சத்துக்கு மேலேன்றது ஒரு சில பேர் 10 என்றாங்க, 12 என்றாங்க. விஜய் ரசிகர் இவங்கன்ட்டு நீ கேட்க மாட்டேன். 8 லட்சமா? 50,000 பேர் அவனே சொல்கிறான், நீங்கள் 1 லட்சம்ன்றீங்க. சார், அஃபிஷியலாகவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 8+ லேக்ஸ் வந்திருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன், காமிப்பான ஃபோன் இப்போ என்கிட்ட இல்லை, காமிச்சிடுற உங்கள் ஃபோனே கூட எடுத்து பாருங்களேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 8 லேக்ஸ் மக்கள் வந்திருக்காங்க சொன்ன தகவல் 40,000 30,000 சொல்லியிருக்காங்க. சார், இப்போ அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு 40,000 50,000 மாதிரி தெரிஞ்சுதா? 10,000 பேர் கூட்டமா? நம்ம சொல்கிறது தான் என்னைக்கு 1 லட்சம் 2 லட்சம் சொல்லிக்கலாம். 10,000 பேர் சாதாரணமான கூட்டம் இல்லை. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க? 10,000 பேர்ன்றது சாதாரணமான கூட்டம் இல்லை, அதுவும் பிரம்மாண்டமாக தெரியும். அந்த 10,000 பேர் வந்தாவே நம்ம 1 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லலாம், 2 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லலாம், 3 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லலாம். புரிதுங்களா? நீங்கள் வந்து இந்த கூட்டத்தை வந்து பெரும்பாலும் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. சார், காவல்துறை ஏன் சொல்லணும்னு கேட்குறேன். ஏன்னா காவல்துறை இன்டெலிஜென்ஸ் 30,000 தான் கொடுத்துருக்கு தமிழக அரசு. எல்லா தொலைக்காட்சிகளில் செய்தியிலையும் சொல்லியிருந்தாங்க. தொலைக்காட்சிகளில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், டிஆர்பி ரேட் ஏற்றுறதுக்காக எதை வேணால் அள்ளி விடலான்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, பார்த்தீங்கன்னா திருச்சி சூரிய சிவன் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இவனுக்கு எய்ட்ஸு, அவனுக்கு அது, இவனுக்கு இது சொல்லிட்டு உட்காந்துருக்கானா இல்லையா? ஆமாம். அப்போது என்னன்னு சொன்னால், அந்த டிஆர்பி
இதுக்காக வியூவர்ஸுக்காக. ஏன்னா நாளைக்கு என்ன எதுவும் பண்ண முடியாது அந்த ஒரு தெனாவற்று. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஊடகங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த கூத்தாடி பின்னாடி கேமரா தூக்கிட்டு சுற்றுறானுங்க. அவனுக்கு என்ன நம்ம நினைக்கிறாங்க, வானத்திலிருந்து குதிச்ச தேவ தூதர்கள்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ அவர் காலத்தில் இறங்கி, இப்போ விஜய்னு இல்லாமல் நடிகர்கள் காலத்தில் இறங்கி பணி பண்ணி மக்களுக்கு நல்லது செஞ்சால் அப்போ நீங்கள் ஒத்துப்பீங்க, அவங்க ஒரு நல்ல அரசியல்வாதி? நான் என்ன சொல்கிறேன், காலத்தில்னு சொன்னால் நீ வந்து அந்த அது என்ன கார் வச்சுருக்கான அவன், அந்த கார் பேர் கூட தெரியல பாருங்க. ஏன்னா அது இந்தியன் பிஎம்டபிள்யூவோட ஹை சீரீஸில் அவரோட வச்சிருக்காரு. அப்போது அந்த மாதிரி விலை உயர்ந்த வெளிநாட்டு காரை வச்சு சொகுசாக வந்துட்டு, கேரவன் விலை உயர்ந்த கேரவனில் நீ சொகுசாக இருந்துக்கிட்டு, நீ மக்களுக்காக பேச நீங்கள் நானும் ஒன்றுன்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மக்களோட மக்களாக இருங்கிறேன். எம்ஜிஆர் அப்படி தான் இருந்தார், ஏன் விஜயகாந்த் இப்படி இருந்தார், மக்களோட மக்களாக தானே இருந்தார். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புஷி ஆனந்த் உண்மையில் தொடர்பு கொள்ள, அவன் மட்டும்தான் தொடர்பு கொள்கிறான், மற்ற யாருமே தொடர்பு. அப்போ இன்றைக்கே உன்னை தொடர்பு கொள்ளாத அளவுக்கு நீ ஒதுங்கி இருக்கேன்னு சொன்னால், நீ நாளைக்கு முதல்வர் ஆகிட்டா உன்னை அப்புறமா நீ என்னென்ன பண்ணுவே, கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். இப்போவே நீ வந்து என்ன பண்ணுறனா, சாதாரணமாக மக்களோட மக்களாக நீ இல்லை, நீ முதல்வர் ஆகிட்டனா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி இவன் முதல்வர் ஆகிட்டேன்னா கிட்ட நெருங்க விடுவானா யாருனா இவன்? ஏன் சார் இப்போ எல்லாருமே ஸ்டாலின் கிட்டே போய் உதயநிதி கிட்டே இப்போ நம்ம பேசுகிறோமா? நானே சொல்கிறேன், எனக்கு திமுக பிடிக்காது. ஆனாலும் நீங்கள் இன்றைக்கி வந்து திமுகவில் வந்து ஒரு முதல்வரை சந்திக்கணுச்சுன்னா ஒரு எம்எல்ஏ பிடிச்சா ஒரு தகவல் கொண்டு போகலாம், அல்லது ஒரு ஒரு தொகுதி செயலாளர் பிடிச்சோன்னா எம்எல்ஏ கிட்ட செய்தி போவோம், எம்எல்ஏ கிட்ட போச்சுன்னா அமைச்சர்கிட்ட போவோம், அமைச்சர்கிட்ட போகும்போது முதல்வர்கிட்ட போவோம். அப்படியே தாண்டிதான் நானும் சொல்கிறேன், திமுகலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் இருக்குது, வழி இருக்குது, வழியே இல்லைன்னு சொல்கிறேன். அதாவது சம்மந்தப்பட்டவர்கள் நேரடியாக முதல்வர் தொடர்பு கொள்ளலாம், சாதாரணமான மக்கள் தொடர்பு கொள்ளணும்னா நேரடியாக முடியலாம் கூட. ஓ சிஎம் செல்லுன்னு இருக்குது, சிஎம் செல்லுக்கு அனுப்பலாம், எல்லா தகவல்களெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இவன் வந்து இப்போவே இப்படி இருக்கானே, இதே ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்படி இல்லை, எல்லாருமே யதார்த்தமாக யாரும் வந்து பார்க்குற மாதிரி தானே இருந்தார். இவன் அப்படி இல்லை, இப்போவே அப்படி ஒரு பில்டப்போடவே தானே இருக்கான். அன்றைக்கி ஒரு குட்டி கதை சொன்னான் கேட்டிங்களா நீங்கள்? கேட்டேன் சார், பாண்டிய மன்னர் அவருடைய கதை. பாண்டிய மன்னர் கதை, அந்த கதை என்ன எனக்கு புரியல, தெரியுமா தெரியுமான்னு கேக்குறேன். தெரிஞ்சு படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு, சரி நான் படிச்சு நீங்களா சொல்லுங்க. அவங்க ரசிகரே, அவர் சொன்னது வந்து பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியன்னு சொல்றாரு சார். சின்ன பையன் எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அந்த சின்ன பையன் தான் போர்ல வந்து அந்த போர்ல வந்து ஜெயிச்சாரு. அதே மாதிரி சின்ன பையன் சொன்னார், அரசியலுக்கு இவர் புதுசு தானே, அப்படி அந்த விதத்துல அவர் சொன்னா புதுசு அரசியல். அரசியல் ஆகுது உனக்கு, 55 வயசு கிழமணி, நீ வந்து சின்ன பையனா? நீ சார் சின்ன பையனா வரார் அந்த களத்திற்கு, அவர் சின்ன பையன் புதுசுன்ற மாதிரி தான் அந்த டைம்ல எல்லாம் சொன்னாங்களா, ஆனா அவர் தான் ஜெயிச்சிட்டு வந்திருக்காரு அந்த பாண்டிய மன்னர். களத்துக்கு நான் புதுசுன்னு சொல்லல, சின்ன பையன் சின்ன பையன் சொல்றாரு, நீ சின்ன பையன், அவனை யார் சின்ன பையன் சொன்னா? அவர் ஒரு குட்டி ஸ்டோரியா தானே சொன்னார், இவர் தன்னோட ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்லலையே, அத நெடுஞ்செழிய மன்னருடைய குட்டி கதையை அவர் சொன்னார். அந்த போர்க்களத்துல அவர் ஜெயிச்சத தன்னோட ஒப்பிட்டு அந்த நெடுஞ்செழியன அவர் சொல்லல, அது கூட நெடுஞ்செழியன் சொல்லி அந்த மன்னர் பேரை கூட சொல்லியே. நீங்க படிச்சு அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு சார், ட்விஸ்ட் இல்ல, தெரியல அவனுக்கு, தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எழுதி கொடுத்தவங்க எழுதி கொடுக்கலன்றீங்க? ஆமா, எழுதி கொடுத்தா அந்த பேரை மறந்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா தண்ணி அடிச்ச போதையில வந்து அந்த பேரை மிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்படிதான் பாக்குறாங்க. நீங்க அவங்க ரசிகையினால நீங்க எடுத்து கொடுக்காதீங்க. ரசிகையா இல்ல, நான் ஒரு நெறியாளரா தான். இந்த கூத்தாடிகள் என்னும் போது, திரைப்பிரபலம் என்னும் போது ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதனால வந்து விஷால் கட்சி ஆரம்பிச்சான்னா அவனுக்கும் கூட்டம் வரும். இப்ப மதுரையில போட்டான்னு வச்சு, இந்த அளவுக்கு வருமா? இந்த அளவுக்கு வருமா? இந்த மாநாட்டு இந்த அளவுக்கு செலவு பண்ணனா அவன் கூட வரதான் செய்யும். இது எவ்வளவு செலவு பாத்தீங்களா? சரி, இவ்வளவு செலவு பண்ண உன் கட்சிக்காரன் 6 பேர் செத்து போட்டான். அதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் எல்லாம் எழுந்து நின்று ஒரு இரங்கல் மௌன அஞ்சலி செலுத்தினே அந்த கூட்டத்தில். தெரியும், முடிஞ்சுதானே தெரிய வந்தது, மருத்துவமனையில தான் அனுமதி. நீ தான் கேரவுல உட்காந்து டிவியில எந்தெந்த டிவியில நமக்கு ஆதரவாக போடுறான், எந்தெந்த டிவியில நமக்கு எதிராக போடுறான், எந்தெந்த டிவி என்னென்ன பண்றான்ட்டு கேரவுல உட்காந்து பார்த்து, கேரவுல தான் எல்லா வசதியும் இருக்குல்ல, பார்த்துட்டு தானே இருந்தேன். அப்போ இது தெரிஞ்சிருக்காரு அவனுக்கு, அதுதான் இவனுடைய நிலை. அப்ப விஷாலும் வரது ஒரு கண் துடைப்பு தான், கூட்டம் வரும், கூட்டம் வராதுன்னு சொல்ல, அந்த கூட்டத்தை காமிக்க அவர் அதை செய்யறாரு. ஏன்னா திரைப்பிரபலம் என்பது இந்த மீடியாக்களும் முன்னிலைப்படுத்துவாங்க. இதே வந்து விஷால் மாரி இப்போ நான் சொல்கிறேன், நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னால் என்னுடைய செய்தி தலைப்பு செய்தியாக வருமா? வராது, வராதுன்னு சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க, வராது, பெருசாக பார்க்காது மீடியா. ஆனால் திரைப்பிரபலம் என்னும்போது அதை முதன்மைப்படுத்துவேன். உண்மையில் பார்த்தீங்கன்னா படியேறும் பெருமாள் படம் பார்த்தீங்களா? ஆமாம் சார், பார்த்தேன். மாரி செல்வராஜ், மாரி செல்வ, அந்த படத்தில் ஒரு நாய் நடிச்சிருக்கு, கருப்பாயின்னு, கருப்பி கருப்பி நடிச்சிருக்குல்ல, அந்த நாய் இன்றைக்கி செத்துச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குல்ல, புதிய தலைமுறை, சன் டிவி உட்பட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே தலைப்பு செய்தி, அந்த நாய் நாய் இறந்துச்சுன்னு.
அதுக்கு காரணம் வந்து திரை பிராப்ளம் என்ற ஒரே காரணம் தான் தவிர நாய்ன்றதுக்கு காரணம் இல்லை. லைம் லைட்ல அந்த நாய் இருந்திருக்கு. அப்போ அதே விதம் அந்த திரை பிரபலங்கள் என்னும் போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா செய்திகளை முன்னேற்படுத்தி போடுறான். அதை வந்து இவங்க பிளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நமக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு, ஏதோ வகையில் நம்மளை மக்கள் விரும்புகிறாங்க, நம்மளை தலைமுறை தூக்கி வச்சுக்குவாங்க, நம்மளை வந்து ஆளை விடுவாங்க, நம்ம இந்த நாட்டில் அசைக்க முடியாத நிரந்தரமான மண்ணுன்னு நாம் தான் நினச்சி நடக்கும் அப்படின்ற மாரி இந்த விஜய் மாரி எப்படி அது என்ன வாக்கு அது நடந்து போச்சு உல்டாடிச்சு ராப் டான்ஸ் ராப் வாக். இதனால அரசியலுக்கு என்ன சொல்லி அன்னைக்கு வந்த பேசின ஏதாவது மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்றே இல்லை. அதே மாதிரிதான் விஷாலே நீங்க பார்க்கணும். விஷால் வந்து அவன் ஏதோ பேசிட்டு போகிறான், அவன் ஏதோ தமிழ்நாட்டை திருத்திட்டு போகிறான், ஒரு மயிரும் ஆக போகிறதில்லை. ஆக மொத்தம் என்னென்னா திரை பிரபலங்கள் என்பது அது வந்து எப்படின்னு சொன்னால் பார்க்கலாம் ரசிக்கலாம். சரி, இல்லை இப்போ விஷாலும் வந்து ஏன் இந்த கேள்வி முன்னெடுக்கப்படுது அப்படின்னா, ஒரு வாட்டி வந்து விஜய் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு ஓட்டு போட போவார், அதை பார்த்து அடுத்த ஒரு தேர்தலுக்கு விஷால் வந்து சைக்கிளில் போவார். ஆல்ரெடி ஆர்கே நகர் தொகுதியில விஷால் போட்டிட்டுறதா இருந்தது, அப்புறம் ஒரு சில காரணங்களா தேர்தல் ஆணையமே அவரை நிராகரிச்சிட்டாங்க. ஏன் இதையும் கூட சொல்லுங்க. ஏன் சார், கீர்த்தி சுரேஷ் கூட விஜய் நடிச்சார், அதுக்கப்புறம் விஷால் நடிச்சார். திரிஷா கூட விஜய் நடிச்சார், அப்புறம் விஷால் நடிச்சார், அதையும் சேர்த்து விடுங்க. அப்படி பார்த்தா இயக்குநர்கள் எல்லாமே ஒன்னா தானே சார் வரப்போகுது. அப்படி பார்த்தா எல்லாம் ஒரே நடிகர் சங்கத்துல தானே இருக்காங்க. இல்ல என்ன எழும்புதுன்னா, இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வாட்டியுமே அவருக்கு ஏதோ ஒரு சருக்கள், அது இல்லாம அவர் நடிகர் சங்க பொதுச் செயலாளராக இருக்கும் போதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் விஷால் மேல முன்வைக்கப்பட்டுட்டேதான் இருந்தது. ஸோ இப்ப அடுத்தடுத்து அவருக்கு வந்து மக்கள் மத்தியில இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கும் போது, இப்ப அவரோட அரசியல் பிரவேசம் அப்படிங்கிற அந்த பேச்சு வரும்போது அது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா அவருடைய பிரவேசத்துல? ஒரு மண்ணாங்கட்டியில் மயிர்னு வந்துச்சு வாயில, இருந்தாலும் தவிர்க்கணுன்றதுக்காக மண்ணாங்கட்டின்ற ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்க போகிறது இல்லைம்மா. ஏம்மா விஜயாலே ஒன்றையும் நடக்க போகிறது இல்லைன்றேன், விஜயாலே ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாதுன்றேன். நீங்கள் விஷால் வந்தால் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார் நீங்கள் கேட்குறீங்க. விஷால் வந்தால் என்ன பண்ணுவாப்பில்ல? அப்போது நான் என்ன சொல்கிறேன், விஷால் இல்லை விஜய் இல்லை, ஒரு 10 வருஷம் இறங்குங்க, மக்களுக்கு ஆதரவாக போராடுங்க. மக்களுக்கு ஆதரவான எப்போவுமே அரசு ஒரு முடிவு எடுத்துன்னா மக்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க, மக்களுக்கு ஆதரவாக நில்லுங்க. அரசு எடுக்கிற முடிவுக்கு எதிராக நில்லுங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கம் யார் நின்று தொடர்ந்து போராடுறாங்களோ இன்றைக்கினாலும் நாளைக்கு அவன் நடிகனாக இருக்கட்டும் நடிகனைகளாக இருக்கட்டும் நிச்சயம் ஒரு நிலைக்கு அடைவாங்க. அதை விட்டுட்டு வந்த உடனே வெற்றி பெறணும், வந்த உடனே ஜெயிக்கணும், இல்லைன்னு சொன்னால் சிம்மாசனம் கிடைக்கணும். இப்போ கமலஹாசன் என்ன பண்ணான் தேர்தலுக்கு முன்னாடி? ஊழலை ஒழிப்பேன்னா சொன்னாதான் இல்லையா? குடும்ப அரசியல் அழிப்பேன்னா சொன்னனா இல்லையா? பேட்டரி எடுத்து டிவியெல்லாம் உடைச்சானா இல்லையா? கடைசியாக ஒரே ஒரு திரைப்படத்தை ரெட் ஜெயின் மூவி ஒரு 10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டாங்கன்றதுக்காக உதயநிதி மாரி உலகத்தில் வேறு எவனையும் நான் பார்க்கல, அவ்வளோ சிறந்தவர் வல்லவருன்ட்டான் 10 கோடிக்காகவே. ஓகே, இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு திமுக கூஜா தூக்கிட்டு போயிட்டான். கூத்தாடி அதான் சொல்லுவாங்கள்ல பழமொழி, குடிகாரம் பேச்சு பொழுது ஒழிஞ்ச போச்சுன்னு, கூத்தாடி பேச்சு அத்தோடு போச்சு. சார், எம்ஜிஆர் சாருக்கு அப்புறமா அந்த ஆட்சி அதிகாரத்தை ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அவர்களை தாண்டி எந்த ஒரு திரை நட்சத்திரங்களும் அவ்வளோ தூரத்திற்கு போக முடியாதது காரணம் இந்த அரசியல்வாதிங்க தான். அவங்கள வந்துட்டு நடிகர்கள் வந்து எப்படி மேலே வந்துடுவாங்க, ஏன்னா சிவாஜி சாரும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார், காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்து ஆரம்பித்தார், அவருமே ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் தான். அப்போ இருந்த மக்கள் மைண்ட் செட்டுக்கு சிவாஜி சாரும் வளர்ந்துருக்கலாம், ஆனால் இந்த அரசியல்வாதிகள் தான் விடலை அப்படிங்கிற அந்த கருத்தும் பரவுதே, அது நிஜமாக உண்மையா? எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருக்கார், அண்ணா இருக்கும்போதே திமுகவில் இணைஞ்சிட்டார். திமுகவில் இருந்துட்டு பல போராட்டங்களில் அவர் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு, பல பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறாரு, திமுகவில் பயணிக்கிறார். அண்ணா மரணிக்கிறார், அண்ணா மரணித்த பிறகு கலைஞர் திமுக தலைவராக முக்கிய முதல் காரணமே மூல காரணமே யாருன்னு சொன்னால் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் அன்னைக்கு இல்லாமல் இருந்திருந்தால் கலைஞர் அந்த திமுகவினுடைய தலைவராக இருக்க மாட்டார். நெடுஞ்செயின் ஆயிருக்கலாம், இல்லை வேறு யாராவது ஆரம்பிப்பாங்களோ தவிர, ஏன்னா இவரை 4வது 5வது இடத்துல இருந்தவரை தூக்கிட்டு வந்து முதன்மைப்படுத்தி எம்ஜிஆர் எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையும் பேசி கலைஞரை வந்து திமுக தலைவராக்கினார் அண்ணாவுக்கு பிறகு, புரியுதுங்களா? அப்படி இருந்துட்டு அதன் பிறகு கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு முரண் ஏற்படுது, அதுக்கு பிறகு பிரிகிறாரு. பிரிஞ்சு வந்து ஒரு கட்சியை தோக்குறாரு. கட்சியை தோக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த திமுகவில் இருந்த முக்கியமான புள்ளிகள் எல்லாமே பெரும்பாலும் இவர் கூட வர்றாங்க. வரும்போது அப்போ அந்த அரசியல் ரீதியான அந்த வழி நடத்தல் இருக்கு இல்லையா, அரசியல் ரீதியான இது வந்து நல்லா இவருக்கு தெரிஞ்சுட்டு அவர் கூடவே வண்டூட்டி ராமச்சந்திரன் போன்ற சிறந்த அரசியல்வாதிகள்லாம் எம்ஜிஆர் கூட வராங்க. அப்போ வந்து அரசியல் வந்து என்ன ஆகுது, தமிழகத்தில் இறங்குறாங்க. அவருடைய பிரபலம் திரை பிரபலமும் அதுக்கு கை கொடுக்குது லைட்டாக.
கை கொடுக்கும்போது அவரால் ஆட்சி அமைக்க முடியுது, புரியுதுங்களா? இதுதான் நேச்சுரல். இப்போ விஜய் கூட கட்சி ஆரம்பிக்காமல் ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து மக்களுக்காக, அப்போ தான் மக்கள் நம்புவாங்க. எடுத்த உடனே நம்ம ஒரு கூட்டம் போட்டோம், கேட்வாக் போனோம், அந்த இந்த ரேம்ப் அந்த ரேம்ப்னு போனோம், கேரவுனில் படுத்து தூங்கணும், ஃப்ரெஷ்ஷாக வந்தோம், தண்ணி அடித்தோம், ஜாலியாக பேசிட்டோம், போயிட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து நிச்சயம் எப்படி முதல்வர் கனவு காணலாம் நீங்கள்? எம்ஜிஆர் வந்து அப்படி பண்ணார். சரி, அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை சொல்கிறீங்க. ஜெயலலிதா என்ன அதிமுகவில் இணைஞ்சாங்க? ஜெயலலிதாவை அசிங்கப்படுத்தாத பேச்சுகள் எதுனா இருக்கா? திமுகக்காரன் அவ்வளோ அசிங்கமாகலாம் பேசியிருக்காங்க இல்லையா? அவங்க கூட ஒப்பிட்டு, இவங்க கூட ஒப்பிட்டு, அவங்க கூட ஒப்பிட்டு, எம்ஜிஆர் கூட ஒப்பிட்டு, பல பேருக்கு அவங்க வந்து பொண்டாட்டி ஆக்கினாங்க. திமுக காரணம் ஜெயலலிதாவை பல பேருக்கு பொண்டாட்டி ஆக்கினாங்க, ஆக்கினாங்களா இல்லையா? இப்போ அதையெல்லாம் மீறி அந்த அம்மா வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜேஜான் வந்தது. அப்போ மக்கள் மத்தியில் தொடர்ந்து நின்றதுனால சொந்த மனைவி கூட தூக்கி போட்டுட்டு மக்கள் ஜெயலலிதா பின்னாடி நின்றாங்க, அதிமுக தொண்டர்கள். அப்போ இதுதான் அரசியல் என்ற நான். அப்போ விஜயகாந்த் வந்தாப்புல, விஜயகாந்துக்கு வந்து எப்படின்னா அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் மாரி அவரும் வந்து அந்த ரசிகமாக இயக்கமாக வச்சுக்கிட்டு மக்களுக்காக நிறைய பணியெல்லாம் செஞ்சுட்டு அவர் வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிடாமல் போவார். திரைத்துறையினரே அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருக்காங்க. அப்போ அவரால் வந்து ஒரு விதமான பூஸ்ட் வந்தது அவருக்கு. அப்படி இருந்தாலும் அவர் உடல்நிலை மோசமாக பண்ணார், அப்படி போயிட்டாப்புலார். அதேமாரி தான் ஒரு திரைத்துறை விஷாலாக இருக்கட்டும், யாராக இருக்கலாம், எந்த நடிகரும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. விஜயாக இருக்கட்டும் அல்லது அஜித்தாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல, வாங்க அரசியல் கட்சியில் இணைங்க, அந்த கட்சியில் இணைங்க, மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து நீங்கள் பல போராட்டங்களை கலந்துக்கிட்டு அதன் பிறகு உங்களுக்குன்னு ஒரு தைரியம் வரும் இல்லையா? இதுதான் அரசியல், இதுதான் கட்சி, இதுதான் வந்து ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் விஜய் வந்து என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து எங்கள் கூட வரவங்களை நான் வந்து விட்டுவிடக்கூடாது இல்லையா, அவங்கள பார்த்துக்கணும் இல்லையா, அவங்கள ஆச்சரிய பண்ணிக்கணுமா இல்லையா? டேய், உனக்கே எவ்வளோ இருக்குன்னு தெரியல, நீ எப்படி அதிகாரத்தை பங்கு கொடுப்ப? நீ உனக்கு என்ன கட்டமைப்பு இருக்கு சார்? ஆனால் வரவே இருக்கிறாங்களே, காங்கிரஸ்ல இருந்து செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு, விஜய் இந்தியா கூட்டணிக்கு வந்துட்டா இன்னும் வலுவடையும். காங்கிரஸ் வரவேற்குது, விடுதலை சிறுத்தை வரவேற்குது, கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்குது, இதெல்லாம் பெருசாக நம்ம பார்க்கக்கூடாதுமா? அது அவங்க கட்சியாக இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்கள் மைக்கு தூக்கிட்டு காட்டினா வரவேற்கிறோம்னு சொல்லுவாங்க. அவன் நான் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசினா என்ன சொல்லுவீங்க? அப்போ விஜய் வர்றதுனால உங்களுக்கு பின்னடி வருவாங்க, பயப்படுமா, அப்படி பயப்படுறீங்களா நீங்க அப்படின்னு கேப்பீங்க. அதனால நம்ம வரவேற்கிறோம் சொல்லுவாங்க. ஏன்னா காங்கிரஸ் தான் வந்து விஜயோட மாநாடு முடிஞ்ச அடுத்த நாளே வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் முதலமைச்சருக்கு ஒரு கடிதத்தை. காங்கிரஸ் எல்லாம் கேக்கல, காங்கிரஸ்ல ஒரு நிர்வாகி கேட்டாலும் அது காங்கிரஸ் மூலமா வர லெட்டர் தானே சார் அது, நம்ம அப்படிதானே அதை எடுத்துக்கணும். காங்கிரஸ்ல ஒரு நிர்வாகி, அவர் எம்எல்ஏ இல்ல எம்பி இல்ல எதுவுமே இல்ல, ஒரு நிர்வாகியா இருக்காப்ல அவங்க. ஆனா இவ்வளவு நாளா அதை பத்தி ஆரம்பிக்காதவங்க திடீர்னு அந்த மாநாடு முடிஞ்சு ஏன் ஆரம்பிக்கிறாங்க? கார்த்திக் சிதம்பரம் வந்து ட்வீட் போட்டிருந்தாருல, அதிகாரத்துல காங்கிரஸ் பங்கு கேட்பதில் என்ன தவறுன்னு சொல்லி கேட்டிருக்க, போட்டிருக்காரு. அது எல்லாமே விசிக்க ஆரம்பிச்சு ஆதவ் அர்ஜுன் பேசினதுனால வந்து மேற்பட்ட கருத்துக்களா இருக்கு. முன்னாடி கார்த்திக் சிதம்பரம் தான் ட்வீட் போட்டது, விசிக்கா இப்போ ஆரம்பிச்சது ஆதவ் அர்ஜுனுக்கு பிறகு. ஆனால் கார்த்திக் சிதம்பரம் அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காப்புல. ஆனால் இப்போ இது ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இப்படி ஒரு விஷயத்த வெளியில் வந்து சொல்லிட்டா அது கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்கல் இல்லாமல் அதை அவர் பேசியிருப்பார் நினைக்கிறீங்களா? இல்லைம்மா, கூட்டணி ஆட்சி என்பது எப்படின்னு சொன்னாம்மா, இப்போ திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. இப்போ அதிமுக வந்து மெஜாரிட்டி எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா அவங்க ஏன் கூட்டணி அமைச்சரவை ஏற்படுத்த போகிறாங்க? ஆனால் அவங்க மெஜாரிட்டி இல்லை, மெஜாரிட்டி இல்லைன்னு சொன்னால் அப்போ கூட்டணி ஆட்சி ஒன்றை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி திமுக இருக்குன்னா இப்போ திமுகவில் வந்து மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் இல்லை, அப்போ கூட்டணி எம்எல்ஏக்களை சேர்த்தா தான் மெஜாரிட்டின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போது மெஜாரிட்டியை இது கூட்டணி அமைச்சரவை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஆரம்பிக்கலன்னு சொன்னால் இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க, நம்மளை விட்டு போயிட்டா எதிர்கட்சிக்கு ஆட்சி அமைச்சிடும் அப்படின்றதுக்காக கூட்டணி அமைச்சரவை ஏற்படுத்துவாங்க. இதுதானே யதார்த்தம். அதை விட்டுட்டு இப்போது பிஜேபி கடந்த முறை தேர்தலில் வந்து கூட்டணி ஆட்சின்னு தான் சொன்னாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாங்களா, அமைச்சராக்குனாங்களா இல்லையா? அதிமுக ஏன்னு சொன்னால் பாஜக பெரும்பான்மையாக இடத்துக்கு வந்துச்சு மத்தியில், அப்படிங்கும்போது அவங்க யாரும் கூட்டணியில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு. அப்போது பெரும்பான்மையாக சிறுபான்மையாக, சிறுபான்மை இருந்தால் தான் கூட்டணி ஆட்சிக்குண்டான ஒரு இதுக்கு போவாங்களே தவிர, பெரும்பான்மை இருந்தும் கூட கூட்டணியில் வந்து சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் எந்த மாநிலத்திலும் அப்படி ஒரு அதிசயம்லாம் நடக்கலை. ஓகே, அப்படி இருக்கும்போது விஜய் வந்து நீங்கள் என் கூட வந்து அதிகார பகிர்வு அப்படின்னு சொன்னால் அப்போ நீ ஜெயிக்க மாட்டேன்னு அர்த்தம்.
நான் சொல்றேன் எழுதி வச்சீங்க, விஜய் அவன் நிக்கிற தொகுதியிலே ஜெயிக்க போறதில்லை. ஆனா அது அந்த மதுரையில நிக்க போறாரு அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் வருது. எந்த ஊர்லயும் நிக்கட்டும், அவன் நிக்கிற தொகுதியில அவன் தோக்க போறான். கமலஹாசன் எப்படி தோத்தான் கோயம்புத்தூர்ல, அதே மாதிரி வந்து அவனே தோப்பான். இதுதான் யதார்த்தம். அதான் மக்கள் பணி செய்யணும், களத்துல இறங்கி வேலை பண்ணாதான் மக்கள் வரவேற்பாங்க, அது வந்து மறக்க முடியாத விஷயம். ஆனா இப்ப நீங்க இந்த கூட்டணி பத்தின்னு கேட்கும் போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா சார், முதல்ல சீமான் சார் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி, ஆனா கொள்கை கோட்பாடுகளை வெளியில விட்டதுக்கு அப்புறமா எப்படி தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்னா இருக்கும், எங்களுக்கு எதிரான கொள்கை விஜய் கிட்ட இருக்கு, நான் தனித்தே போட்டிடுறா அப்படின்னு அந்த நிலைப்பாடுக்கு வருவாங்க. இதான் நான் பல நாளா பேசிட்டு வரேன். நான் தொடர்ந்து சீமான் வந்து தம்பி சீமான் விஜய் சீமான் தம்பி தம்பின்னு பேசும்போது ஏன் இவர் இப்படி பேசுறாரு சொல்லி எனக்கு செம்ம டென்ஷனாகவே இருந்தது. நான் விஜய்க்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தேன். விஜய்க்கு எதிராக பேசிட்டு போது நாம் தமிழ் கட்சி தம்பிகளே என்னை திட்டுவானுங்க, எதுக்கு தேவையில்லாம விஜய்க்கு எதிராக பேசுறீங்கன்னு. நான் அப்போ சொன்னேன், இந்த கூத்தாடி நாம் தமிழ் கட்சிக்கு ஒத்து வர மாட்டான்னு அன்னைக்கே நான் தொடர்ந்து நான் பதிவு வச்சுட்டு வரேன். நான் ஏன்னா இவங்க ஒரு கார்பெட் உருவாக்கும், நாளைக்கு மக்களுக்கு ஆதரவாக நிற்கணுமா அரசுக்கு ஆதரவாக நிற்கணுமான்னா மக்களுக்கு ஆதரவாக நிற்க மாட்டான், அரசுக்கு ஆதரவாக நிற்பான். நாம் தமிழ் கட்சி அப்படி நிற்காது, புரிதுங்களா? இவனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எந்த அரசியல் பேச முடியும் சீமானால? நான் கேட்குறேன், விஜயை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எந்த அரசியல் பேச முடியும்? பேச முடியாது. அதனால் அவனை வந்து கண்டுக்காமல் இருந்திருந்தாவே ஒரு பெரிய விஷயம் இல்லை, தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அவனை எல்லாம் கண்டுக்கே கூடாது. மீடியா கண்டுக்காமல் இருந்தாங்கன்னா அவன் ஒரு 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 10,000 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க. விஜய் மாநாட்டில் பள்ளம், அந்த பள்ளத்தை நிரப்ப ஜல்லி கொட்டினார். பள்ளம் இருந்தா ஜல்லி கொட்ட தான் செய்வான். விஜய் மாநாட்டில் மேடு, மேடை சமப்படுத்த புல்டோசர் வந்தது. மேடு இருந்ததுன்னா புல்டோசர் வச்சுதான் சமப்படுத்துவான். இதெல்லாம் ஒரு செய்தியா போட்டீங்களா இல்லையா? அப்போ இதை ஒரு ஒரு 5% மக்கள் வந்து ஏதோ விஜய் மாநாடு நடத்துறான், எல்லா டிவிலையும் காமிக்கிறான், போய் பார்த்துட்டு வருவோம் ஜாலியா, புரிஞ்சுங்களா? இதுதான் இப்போ இந்த கூட்டத்தெல்லாம் வச்சு அவனுக்கு வந்து ஓட்டு விகிதாச்சாரத்தை நீங்கள் கணக்கிறீங்கன்னா உலகோட முட்டால் உலகத்திலே இருக்க மாட்டான். அப்போ இப்போதான் நாம் தமிழர்ல ஒரு தெளிவான முடிவு வந்திருக்கு, தனித்து போட்டியிட போறோம். தனித்து தான் போட்டி இருந்தாலும் விஜய் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க விஜயை வச்சு நம்ம இறங்கி கொஞ்சம் பண்ணலாமா அப்படின்னு அது விஜய் தெளிவுபடுத்திட்டான். கூத்தாடி ஒரு தெளிவற்ற பேச்சு, அவங்க எதுவுமே தெளிவில்லாத பேச்சு. அப்போ விஜயே இப்படி இருந்தா அப்போ விஷாலுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்கும்னு வேற கமெண்ட்ஸ்ல வேற சொல்லிட்டு இருக்காங்க சார். விஷால் எப்படி பேச போறாரு அப்படிங்கறத பாக்குறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. விஷாலும் சொல்லியிருக்காரு, அரசியல் அப்படிங்கறது வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டாலே ஒரு அரசியல்வாதி தான். அந்த ஆனா அப்படி பார்த்தா நிறைய பேருக்கு நான் சாப்பாடு போட்டிருக்கேன், அப்ப நான் எவ்வளவு பெரிய அரசியல்வாதி அப்படின்னு அவர் ஒரு பிரஸ் மீட்லயும் சொல்லியிருக்காரு. அதான் எப்படின்னு சொன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தமிழ் பழமொழி, கூத்தாடிய அரசனாக்குனால் கூத்தியார மந்திரி ஆகிடுவாங்க. புரியுதுங்களா? பழமொழி இருக்கா இல்லையா? அதே மாதிரி பழமொழியா இல்லை, அப்படி ஒரு பழமொழி இல்லை. அப்படிதான் வந்து எம்ஜிஆர் காலத்தில் வந்து ஜெயலலிதாவை மேற்கோள் காட்டி பேசினாங்க. இப்போ விஜய்க்கு வந்து திரிஷாவோ இல்லை அவர் பேர் 306 கீர்த்தி சுரேஷோ யாரோ கொள்கை பரப்பு செயலாளர் வரப்போறாங்க அமைச்சராகும். அதேமாதிரி இவனுக்கு வந்து ஸ்ரீரெட்டி வரப்போறாங்க. இப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இவனுங்களெல்லாம் அரசியலில் வந்து அரிதாரம் பூசி நம்ம அழகு பார்த்து இவனுங்க வந்து நம்மளை ஆளணும், இவங்க கிட்ட நம்ம வாழணும்னாவே இதை விட ஒரு கேவலம் தும்பச்செடியில் தூக்க மாட்டி சாகலாம். நிச்சயமா சார், அதாவது அரசியல்னா மக்கள் பணி செய்யணும், இறங்கி மக்களுக்கான வேலை யார் செஞ்சாலும் நிச்சயம் அந்த இடத்துக்கு வருவாங்க. அது நடிகரா இருந்தாலும் சரி, இல்ல சாமானிய நடிகரா இருந்தாலும் சரி, நடிகரா இருந்தாலும் யார் இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம துணை முதலமைச்சர் ஒரு 4 படம் நடிச்சிருக்காங்க, திரைப்பிரபலம்ன்ற ஒரு இவங்களுக்கு பிரபலம் இருக்கு. இப்ப நம்ம போனோம்னு சொன்னா 4 பேர் பார்க்க மாட்டான், அவங்க இறங்கினா 4 பேர் 400 பேர் நின்று வேடிக்கை பார்ப்பான். உண்மையிலா இல்லையா? அப்படி இருக்கும்போது அது பொது சேவை செய்யும் போது இன்னும் விளம்பரம் தான் அவங்களுக்கு. அப்போ அப்படியெல்லாம் பண்ணி அடக்குமுறை எதிர்கொண்டு கைதாகி அரசுகளை எதிர்த்து எதுவுமே எதிர்க்க மாட்டேன், நம்ம சம்பாதிச்சு வச்ச காசுக்கு 10 விசா இதுவாயிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு, ஆனாலும் நம்ம அதிகாரத்துக்கு வரணும்னு நினைச்சா இந்த காலத்துல முடியவே முடியாது. நடிகரோ நடிகையோ இல்ல சாமானிய மக்களும் நீங்க சொன்னது எல்லாமே சரிதான் சார், களத்துல இறங்கி பணியாற்றணும். அப்படி பணியாற்றக்கூடிய யாரையுமே மக்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க, ஏத்துப்பாங்க, இதுதான் உண்மை. விஷாலோ விஜயோ யாராவனால் இருக்கலாம், ஆக மொத்தத்தில் அவங்களுடைய அரசியல் பயணம்ன்றது மக்களுக்கு நன்மை செய்வதா தான் இருக்க வேண்டும். இந்த ஒரு நல்ல கருத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, நன்றி சார். நன்றி. We'll be right back.